வணக்கம்ப்பா, உங்க பாட்டு பேசுறேன். இன்னைக்கு இஞ்சி மரப்பா செஞ்சு காட்டுறப்பா. என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, வீட்டுக்கும் தேவையா இருக்கு, சரி செஞ்சு காட்டலான்னு இருக்கேன். வாங்க செய்யலாம். இஞ்சி நல்லா விளைஞ்ச இஞ்சியை வாங்கிப்பா, நல்லா கழுவிட்டு தோலை சீவி இந்த எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. ஒரு கப்பு எடுத்து வச்சிருக்கேன். இந்த கப்புக்கு ரெண்டு பங்கு போடணும், ஒரு பங்குக்கு ரெண்டு பங்கு போடணும். இனிப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கட்டுமே தான் நான் கொஞ்சம் இதை குமிச்சு வச்சுருக்கேன், கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வச்சுருக்கிறேன். ஏன்னா இனிப்பு பசங்க சாப்பிடும்போது கொஞ்சம் காரம் அடித்தா சாப்பிடாதுங்க, அதனால் கொஞ்சம் கூடையே நான் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு வச்சா போதும், பெரியவங்க சாப்பிட்டுக்கலாம், சின்ன பசங்க சாப்பிடணுமேங்கிறதுக்காக கொஞ்சம் கூட வச்சுருக்கேன். இது நாலு ஏலக்காய் வச்சுருக்கேன்ப்பா. இந்த இஞ்சி கூட இந்த ஏலக்காயை போட்டு, இந்த நாலு ஏலக்காயை போட்டு தண்ணி விடாமல் அரைச்சிட்டு வரணும். அரைச்சிட்டு வரேன், வந்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன்ப்பா. இந்த இஞ்சியை இந்த அளவுக்கு ஒரு முக்கால் வாசி திரு திருன்னு அரைச்சாச்சுப்பா. இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூனு நெய் ஊற்றிக்கிடுவோம்ப்பா. ஏன்னா நெய் சேர்த்தா கொஞ்சம் காரம் கம்மியாக தெரியும், அதனால தான் நெய் சேர்க்கறது. இப்போ இந்த நெய்யில் இந்த இஞ்சியை வளைச்சி போட்டுக்கலாம்ப்பா. நெய்யில் கொஞ்ச நேரம் வதக்கலாம் நம்ம. இந்த ஈரச்சத்தெல்லாம் போகணும்ப்பா, அதனால தான் நான் வதக்குறேன். வதக்கும் போதே இந்த இஞ்சி வாசம் அவ்வளோ ஜம்முன்னு வர அடிக்குது. அந்த இஞ்சியும் நெய்யும் சேர்ந்து வதக்கும் போது கம்ம கம்ம கம்மன் இருக்குப்பா. தண்ணியே சேர்க்காம அரைக்கணும், ஏன்னா கொஞ்ச நாள் வச்சிருப்போம் இல்லையா, அதனால தான். இவ்வளோ தூரம் வதங்கினா போதும்ப்பா, ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனேன் போதும். இப்போ நம்ம இந்த நாட்டு சக்கரை எப்படி போட்டுடலாம்ப்பா. நாட்டு சக்கரை ரொம்ப இரும்பு சத்து உள்ளது, ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதை வெள்ளத்துலையும் செய்யலாம், கருப்பட்டியிலையும் செய்யலாம். விலைக்கு விற்கிறவங்க இந்த வெள்ளை சக்கரையில் செய்வாங்க, அது தேவையில்லை. நம்ம உருண்டை வெள்ளம் சொல்கிறோம்ல, அதுலேயும் செய்யலாம். இல்லாட்டி கருப்பட்டியில் செய்யலாம், அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நாட்டு சக்கரை அதை விட ரொம்ப நல்லது. இதுக்கு பதமெல்லாம் தேவையில்லைப்பா, கொஞ்சம் உருண்டு பிறண்டு அப்படி நல்லா இதாகி வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் இன்னும் கொதிக்கவே ஆரம்பிக்கலை, நல்லா கிண்டுவோம். இந்த சக்கரை நாடு சக்கரை போடவும் அப்படியே இலகிருச்சு பார்த்தீங்களா. இதுக்கு பதமெல்லாம் தேவையில்லைப்பா. இந்த இது வந்து இஞ்சி மரப்பா வந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் தான்ப்பா விற்பாங்க. ஏன்னா ஊருக்கு போகிறவங்களுக்கு ஒரு மயக்கம் கிறக்கம் இந்த பித்தை வாண்டி இந்த மாதிரியெல்லாம் வரும். ஏன்னா அங்கிட்டருந்து போய் அழைஞ்சிட்டு ஊருக்கு போயிட்டு வரவங்களுக்கு, அதனாலயே அந்த காலத்துலேருந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்துருக்கேன், இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் விற்பாங்க அந்த இஞ்சி மரப்பா. அந்த வாந்தி வராப்பில் இருந்துச்சுன்னா அந்த இஞ்சி மரப்பா வாயில் போட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். அப்புறம் வயிறு தும்முன்னு சாப்பிட்டு செரிமானம் ஆகலை அப்படின்னா இந்த இஞ்சி மரப்பா போட்டுக்கலாம். இஞ்சி வந்து உடம்புல இருக்க நீரை இஞ்சி எடுக்கக்கூடியது, அதுக்கு தான் அந்த காலத்தில் இஞ்சின்னு பேர் வச்சுருக்காங்க. இது சாப்பிட்டோம்னா உடம்புல இருக்க நீரெல்லாம் கெட்ட நீரெல்லாம் இஞ்சிடுவோம்மா, அதுக்கு காரணத்தோடு இஞ்சின்னு பேர் வச்சுருக்குறாங்க. நல்லா நுரைச்சிக்கிட்டு வருதுப்பா. இதுக்கு வந்து பதமெல்லாம் பார்க்க தேவையில்லை, கொஞ்சம் உருண்டு வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். இப்படி இரும்பு சட்டியில் நம்ம செய்கிறது இன்னும் ரொம்ப விசேஷம்ப்பா. அந்த இரும்பு சட்டியில் செய்யும்போது கூடுதலாக நம்மளுக்கு இரும்பு சத்து கிடைக்கும். நான் நல்லா ஒரு மாதிரி நுரைச்சிக்கிட்டு உருண்டு திரண்டு வந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஒரு நிமிஷம் கிண்டிட்டு நம்ம இறக்கிடலாம். தட்டில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன். இந்த தட்டில் தான் நம்ம போட்டு தடவி நம்ம செய்ய போகிறோம், அதனால் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரொம்பவும் கெட்டி ஆகிடக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பக்குவத்தில் இருக்கும்போது நம்ம இறக்கி ஊற்றிக்கலாம். நல்லா பாருங்களேன், இந்த நுரைச்சிக்கிட்டு ஒரு மாதிரியாக வருது. இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ வந்து நம்ம இதை இங்கே தட்டில் மாற்றிக்கலாம், அடுப்பு அமுத்திக்கலாம்.
தட்டில் நல்லா பரப்பி விட்டுக்கலாம். இன்னும் ஒரு அரை மணி நேரமாவது ஆகணும். இப்போ இது கொஞ்சம் செட் ஆக நம்ம கத்தி போட்டு பீஸ் போடுறதுக்கு, அதனால் கொஞ்ச நேரம் நல்லா இதாகட்டும். இப்போ நம்ம ஒன்றும் கத்தியெல்லாம் வச்சா ஒன்றும் அது சரிப்பட்டு வராது. போடு போட்டு வச்சிடணும்ப்பா கத்தியில், அப்போ தான் நம்ம ஸ்லைஸ் போடுறதுக்கு வரும். இந்த ஓரத்துலலாம் ஆறிடுச்சு. இப்படி போட்டு வச்சுக்கலாம், அப்புறமேல் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ ஆறிடுச்சுப்பா, இந்த மாதிரி எடுக்கும் போதே டபக்குன்னு வருது. அழகாக வந்துருச்சுப்பா, தோசை மாதிரி வந்துருச்சு. இன்னும் நம்ம அந்த கட் பண்ணியிருக்க இடத்துலேருந்து நம்ம பிச்சுக்கலாம். இப்படி தனித்தனியாக பிக்கலாம்ப்பா. இப்போ நம்ம வீட்டிலேயும் சூப்பராக பண்ணியிருக்கோம்ப்பா. தட்டில் கொஞ்சம் நெய் நான் நிறையா தடவிட்டேன், அதனால் ஒட்டி எண்ணெயாக இருக்குது. அதை தட்டில் சும்மா லேசாக தடவுனா போதும்னா நல்லா அடிச்சா வருது இல்லை, அதனால் இப்படி செஞ்சுக்கங்க. அந்த பக்குவம் மட்டும் மாறக்கூடாதுப்பா, அப்படியே நுரைச்சிக்கிட்டு கிண்டும் போது அல்வா மாதிரி வரணும். அந்த மாதிரி போட்டு நம்ம கிண்டிட்டோம்னா அழகாக வருது பாருங்க, பீஸ் பீஸாக அழகாக இருக்குது. இது வந்து நம்ம வீட்டிலேயே நம்ம பிள்ளை ஊட்டியெல்லாம் நிம்மதியாக திருப்தியாக சாப்பிடலாம். மற்றவங்கெல்லாம் விலைக்கு விற்கிறவங்க இந்த ஈ கூட ஒரு முக்கியம், இந்த இனிப்புக்கு ஈ வரும் இல்லையா, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணுவோம் வெளியே விலைக்கு வாங்குறது. இதெல்லாம் நம்ம கைப்பட செஞ்சு நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சால் கூட போதும், ஒரு 100 கிராம் மிஞ்சியை வாங்கி செஞ்சு நம்ம வச்சு தேவை தேவை செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லது. ஒரு மாதிரி சாப்பிட்டு அவங்களுக்கு ஜீரணம் ஆகலைன்னா இதை எடுத்து இஞ்சி மரப்பா எடுத்து கொடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் இஞ்சி மரப்பா செஞ்சு நீங்கள் பழகுங்க, செஞ்சு வச்சுக்கோங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்கப்பா. வாழ்க வளமுடன்.